லைக் ப்ராடக்ட் பர்ச்சேசிங் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 3 ப்ராடக்ட் சொல்கிறேன். இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே எப்பவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நம்பர் 1, 2-in-1 ஷாம்பு. லைக் கண்டிஷனர் பிளஸ் ஷாம்பு ஒரே பாட்டில் இருக்குன்னு சொன்னால் லைக் நம்பவே நம்பாதீங்க. கண்டிஷனோட பர்பஸ் வேறு, ஷாம்புவோட பர்பஸ் வேறு. ஸோ ரெண்டுமே ஒரே பாட்டில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ராடக்ட் எப்பவுமே வாங்காதீங்க. நம்பர் 2, சோப் ஃபார் ஃபேஸ். ஃபேஸுக்கு எப்பவுமே சோப் போட ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ வர சோப்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வேறு, உங்கள் ஃபேஸில் இருக்க ஸ்கின்னோட டெக்ஸ்சர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ சேம் ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சோப் எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஃபேஸ் வாஷ் பர்டிகுலரா ஃபேஸ்க்காகவே செஞ்சது. பிகாஸ் ஃபேஸ் ரொம்ப 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 சாஃப்டான ஸ்கின் இருக்குது. நம்பர் 3, ஃபேஸ் ஒயிட்னிங் ப்ராடக்ட்ஸ். அதாவது சிவாஜி படத்துல வர மாதிரி திக் ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரைட்டா ஒயிட் கலர்ல சிஜி ஒர்க் பண்ற மாதிரி நான் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. பிகாஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே உங்களோட ஸ்கின்னோட கலர் எப்பயுமே மாத்தாது. எந்த ப்ராடக்ட்ஸ்லாமே நம்ம ஸ்கின் கலர் டெக்ஸ்டரை பிரைட்டனா வேணா ஆக்குமே தவிர ஒயிட்டா ஆக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க.